ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே எப்படி நீங்கள் வந்து தயாராகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டெட் எக்ஸாம் வந்துட்டு மே மாதம் வந்து அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வெளியிடுவாங்க. எக்ஸாம் வந்துட்டு ஜூனில் வந்து இருக்கும் அப்படின்னு ஆனுவல் பிளானரில் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்தே வந்துட்டு உங்களை வந்து தயார்படுத்திக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் பொறுத்தளவு, டெட் எக்ஸாம் பொறுத்தளவு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ட்டு ரெண்டு பேப்பர் வந்திருக்கு. பேப்பர் 2 வந்துட்டு பிஎட் படித்தவங்க வந்து எழுதலாம், சரிங்களா? டிகிரி வித் பிஎட் படித்தவங்க வந்து பேப்பர் 2 வந்து எழுதலாம். அதே போல் பிஇ வித் பிஎட் படித்தவங்களும் பேப்பர் 2 வந்துட்டு எழுதலாம். பேப்பர் 1 வந்துட்டு டிடிஎட் முடித்தவங்க எழுதலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு டிடிஎட் முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிருந்தாவோ, இல்லை பிஎட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து டிடிஎட் படிச்சிருந்தாவோ, நீங்கள் வந்து பேப்பர் 1 எழுதலாம், பேப்பர் 2 வந்துட்டு எழுதலாம், சரிங்களா? ஸோ பேப்பர் 1 வந்துட்டு ஃபஸ்ட் நாள் நடக்கும், பேப்பர் 2 வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு நடக்கும், சரிங்களா? இப்போது பேப்பர் 1 சிலபஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெட்டு பேப்பர் 1 எக்ஸாமுக்குரிய சப்ஜெக்ட், சரிங்களா? அந்த பேப்பர் 1 வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தளவு 150 கொஷின்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? இந்த 150 கொஷின்ஸ்க்கு வந்துட்டு 3 hours வந்து எக்ஸாம் வந்து நடக்கும், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது என்னென்னா சைக்காலஜி, சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடாகஜி. இது வந்துட்டு 30 questions இருக்கும், 30 marks. இந்த சிலபஸ் வந்துட்டு ரெலவென்ட் டு த ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 11th இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து சிலபஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டா போதும். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் 1 வந்துட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கனடா, உருது, சரிங்களா? நமக்கு வந்துட்டு தமிழ் தான். ஸோ லாங்குவேஜ் 1 30 questions இருக்கும், 30 marks. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் 2 வந்து இங்கிலீஷ், இதில் 30 questions, 30 marks வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ், இதில் வந்து 30 questions, 30 marks, சரிங்களா? என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், இதில் 30 questions, 30 marks. இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் வந்துட்டு சயின்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகும், சரிங்களா? மொத்தத்தில் 150 questions, 150 marks வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். பேப்பர் 1 பொறுத்தளவு இங்கே கொடுத்துருக்க எல்லா சப்ஜெக்டுமே வந்துட்டு கம்பல்சரி, சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிலபஸ் பார்த்தோம்னா 1st standard to 5th standard வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1st standard to 5th standard வரைக்கும் என்னென்ன இருக்கோ தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டியது 1st standard to 10th standard வரைக்கும் படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயரில் நடந்த 2019 நடந்த பேப்பர் 1 லாங்குவேஜ் தமிழ்லேருந்து 9th standard கேட்டிருக்காங்க, 11th standard கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் பேப்பர் 1 படிக்கிறீங்க அப்படின்னா 1st standard to 10th standard வரையும் உள்ள புக்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். வேறு எந்த புக்கும் படிக்காதீங்க, ஸ்கூல் புக் வந்து படிங்க, சமச்சீர் புக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ லாங்குவேஜ் தமிழுக்கும் அப்படி தான், இங்கிலீஷ்க்கும் அப்படி தான். மேக்ஸ் அஸ்யூஷுவல் 6th to 10th வந்து நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா? ஏன்னா 1 to 5th மேக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து படிக்கணுன்ட்டு தேவையில்லை, அது போட்டுடலாம். ஸோ 6th to 10th வரைக்கும் உள்ள மேக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. என்விரான்மெண்டல் ஸ்டடீஸும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதாவது 1st standard to 10th standard வரைக்கும் உள்ள புக் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். 1st standard to 10th standard வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ எண்டில் 2019 நடந்த லாங்குவேஜ் குவஸ்டின்ஸ் வந்துட்டு எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற கொஷின் பேப்பர் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிலபஸ் வைஸ் நீங்கள் படிங்க, ப்ளஸ் சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்கூல் புக்கில் வந்து ஹெட்டிங் தான் வந்து அப்படியே வந்துருக்கு, சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்துட்டு தரோவாக வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது 8/6/2019 நடந்த பேப்பர் 1 டெட்டு பேப்பர் 1 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்துட்டு இப்போ நியூ புக்கிலேருந்து கேட்டிருந்தா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து 34 questions வந்து பார்த்தீங்கன்னா 9th new Tamil book பேஜ் நம்பர் 18 இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 39 கொஸ்டின்ஸ் வந்து 39 கொஸ்டின் 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 33லேருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு 44 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் பேஜ் நம்பர் 103லேருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதே போல் நியூ புக்கிலேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் பொறுத்தளவு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்கும் கூட படிக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 10th வரைக்குமாவது படிச்சுக்கோங்க, சரிங்களா. படிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க, இலக்கண பகுதிகள் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அதிலேருந்து அதிக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, இலக்கணத்துலேருந்து தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா. இதுதான் வந்து தமிழ் கொஷின்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு நெட்டில் போயிட்டு TNDET 2019 கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்னு சொல்லி போட்டிங்கனாவே வந்துட்டு நிறைய வெப்சைட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரே ஒரு கொஷின் மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு காட்டிகிட்ருக்கேன், சரிங்களா. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 58 சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நான் சிந்துமே. இது வந்துட்டு சிந்து அப்படிங்கிறது எதை குறிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக் பேஜ் நம்பர் 11ல வந்து இருக்குது, சரிங்களா. அதே போல் இதுவும் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக் பேஜ் நம்பர் 97ல வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், சரிங்களா. பேப்பர் ஒன்னுக்கே வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நான் பேப்பர் டூவில் வந்துட்டு எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு லாங்குவேஜ் பொறுத்தளவு 12th வரைக்கும் வந்து படித்து வச்சுக்கோங்க, பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் சரி பேப்பர் டூவாக இருந்தாலும் சரி, சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் கொஷின் வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ் கொஷின் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒன்லி ஆன்சர் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதே போல் 2017ல நடந்த கொஷின் பேப்பர்லாம் வந்து இருக்குது, அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தளவு நீங்கள் இப்போருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா மே மாதம் வந்துட்டு எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருவாங்க. ஸோ இப்போ மார்ச் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன், சரிங்களா. ஸோ எக்ஸாம் வந்துட்டு ஜூனில் வந்தது அப்படின்னா இன்னும் வந்துட்டு உங்களுக்கு 4 மாதம் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ ஜூனை கூட விட்டுட்டால் கூட இன்னும் வந்து 3 மாதம் வந்து இருக்குது. ஸோ இப்போருந்தே நீங்கள் வந்து அப்படியே படிச்சுட்டே வந்துடுங்க. ஆல்ரெடி வந்து பிஇஓ எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் தான் வந்து படிச்சிருப்பீங்க, சரிங்களா. ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா. லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, நெக்ஸ்ட்டு மேக்ஸு, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த ஆர்டரில் வந்துட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும்.